ஹாய், வெல்கம் பேக் டு ஓஷன் கிளவுட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆறும் கடலும் ஒன்றா சேர்ற இடத்த வந்துட்டு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதுவரையிலும் நீங்கள் இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆறும் கடலும் ஒன்றா சேர்ற இடம். இது இந்த இடத்த வந்துட்டு பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரையிலும் நம்ம தண்ணியிலே நடந்து போகலாம். இப்போ நாங்களும் தண்ணியில் தான் நின்றுட்டு இருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், என் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக கடல் இருக்குது. அங்கே அந்த சைடில் அந்த போட்டு கம்மி. அந்த மீனவர்களை பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு போட்டை விட்டுட்டு மீன் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சைடு பின்னாடி திருப்பி காட்டும். பின்னாடி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கோட்டை, கடப்பாக்கத்து கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டை தான் இது, இப்போ தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கடல் பறவையும் இருக்குது. ஸோ நம்ம அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும். பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கடல். இதுலேருந்து அப்படியே தண்ணி அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்கள். இப்போது இது ஃபுல்லாக இந்த ரைட் சைடு போகிறது எல்லாமே வந்துட்டு ஆறு. இந்த கடல்லேருந்து தண்ணி அப்படியே இந்த ஆற்றுக்கு வருது பாருங்கள். அதோடய வேவ்ஸ் கூட அப்படியே ஸ்லோலி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருது பாருங்கள். ஓரளவுக்கு அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் வந்துட்டு அந்த தண்ணியோட சீற்றம் காத்தடிக்கிறதுனால எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட கடல் மாதிரி தான் தெரியுது பாருங்கள். இது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு கடல், ரைட் சைடில் இருக்கிறது ஆறு. இது ஸோ அப்படியே ஸ்லோ நம்ம இந்த ஆற்று பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த ரைட் சைடில் இருக்கிற மண்ணுக்கு அந்த சைடில் கொஞ்சம் தண்ணி தெரியுது பாருங்கள். இந்த ஆற்று தண்ணி அப்படியே போயிட்டு இப்படி ரைட் சைடில் அப்படியே கனெக்ட் ஆகிட்டு வரும். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், போட்லாம் நிறைய விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். திரும்ப வந்துட்டு இது கடலுக்கே வருது பாருங்கள். ஸோ நடுவில் மட்டும் கொஞ்சம் மண் மணலாக இருக்குது. இது கடல், அந்த சைடில் கொஞ்சம் அந்த கடல் பறவைகள் இருக்குது, சீகல்ஸ்னு சொல்லக்கூடியது. இது ஃபுல்லாக ஆறு. வாங்க அப்படியே ஸ்லோவாக நம்ம பார்ப்போம். பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுன்னு தெரியல பாருங்கள். இதுவும் கிட்டத்தட்ட கடல் மாதிரியே வந்து அலை அடிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க, நிறைய அங்கே கடல் பறவைலாம் இருக்குது. அது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கிட்ட போக போக என்ன ஆகுது, அங்கே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டு தான். இது கொஞ்சமாக இருக்கிறது, இது இல்லாமல் ரைட் சைடில் இன்னும் நிறைய இருக்குது. ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்குது அந்த கடல் பறவை. நீங்கள் பார்க்க போகிறது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைவ் மினிட்ஸில் இருக்கும். ஒரு 30 செகண்டில் வந்து ரொம்ப. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகிறவங்க. செகண்ட் ரவுண்டு பார்த்தா தான் நீங்கள் வந்துட்டு. இந்த வியூ தாங்க சொன்னேன் நான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஆயிரக்கணக்கான பறவையை நான் வந்துட்டு ஒரே டைமில் இந்த அளவுக்கு வீடியோ எடுத்ததே இல்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் எடுத்த அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான்
பாருங்கள் யார் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.